எல்லா புகழும் இறைவனுக்கு. உங்கள் சகோதரன் முகமது ரபீக். சைபா டிவி வழங்கும் கல்வி வழிகாட்டி இது மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் தரம். இன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தால் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி துறை சார்ந்த வல்லுநர் சரண்குமார் பேராசிரியர் அவர்கள் நம்மோடு கலந்து கொண்டு வழிகாட்டுதல் கொடுக்கிறதுக்காக இருக்காங்க. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க சார். நான் சரண்குமார், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன், பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். நான் டீச்சிங்கில் இது என்னோடய 6th இயர் சார். பொதுவாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு கெத்து இருக்குது. என்ன அப்படின்னா இன்ஜினியரிங்கில் இன்றைக்கி வந்து நான் யாரை கேட்டாலும் நான் மெக்கானிக்கல் எடுக்க போகிறேன் அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் எதற்காக அப்படிங்கிறத ஒரு சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஜென்ரலாக மெக்கானிக்கல் இல்லாமல் இப்போது ஜென்ரலாக எந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் இட் இஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் ஏதோ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளோட லைஃப் என்ன சோஃபிஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ அதில் மெக்கானிக்கல் வந்து இட்ஸ் ஒரு பேரண்டல் டிபார்ட்மெண்ட் மாதிரி. இது இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து மெக்கானிக்கல் சிவிலுங்கிறது இட்ஸ் பேரண்டல் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த பேஸ் இல்லாமல் நோ அதர் இன்ஜினியரிங் இஸ் இவால்வ்ட். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ கெத்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் ரீசன்ஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கேன் நாட் சர்வைவ். அது மாதிரி சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, ஏன்னா சயின்ஸ்லேருந்து வந்து தான் இன்ஜினியரிங், சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இன்னும் கெத்துன்னு சொல்லலாம்ல? அஃப்கோர்ஸ் சொல்லிக்கலாம், ஏன்னா கான்செப்ட் அங்கேருந்து இவால்வ் ஆனது, அதை ரியல் டைம் கொண்டு வந்தது இன்ஜினியரிங். ஓகே, ஸோ அதோட அப்ளிகேஷன். அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது எதை பற்றியான ஒரு ஃபீல்டு? இப்போது ஜென்ரலாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை வந்து ஒரு மூணாக பிரிக்கலாம் முன்னாடி, இப்போ யூ கேன் மேக் இட் ஈவன் 4. ஓகே, எப்படின்னா டிசைன் ஒரு ஸ்ட்ரீம் போயிடும், மேனுஃபேக்சரிங் ஒரு ஸ்ட்ரீம் போயிடும், ஓகே, அப்புறம் தெர்மல் இன்ஜினியரிங், அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீம் இப்போ இவால்வ் ஆகிட்டு இருக்கிறது இந்த ரோபோட்டிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ மல்டி டிசிப்ளினரி ஆயிடுச்சு, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அது வந்துடுச்சு. ஸோ மெக்கானிக்கல் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது டிசைன் ஃபர்ஸ்ட். ஸோ டிசைனில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதோட மாடல் வந்து ஒரு கான்செப்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்தோடனே போய் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது கார் டிசைன் அந்த மாதிரியான மட்டும் இல்லாமல் பொதுவான ப்ராடக்டுடைய டிசைன் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஏரோஸ்பேஸ்னு போயிடும், அந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ் இருக்கு. பொதுவான எல்லா ப்ராடக்டுடைய டிசைன் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் டிசைன் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி டிசைன் பார்க்கும்போது அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம மொதல் கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம், ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மொதல் பண்ணுற இது வந்து டிசைன். ஸோ பேப்பர் ஒர்க் பண்ணணும், நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து ரியல் டைமில் வந்தால் பார்க்க எப்படி இருக்கும். ஸோ அதை வந்து வி வில் மேக் அ டிசைன் யூஸிங் பேப்பர். அது வந்து ஓல்ட் ட்ரெடிஷனாக இருந்துச்சு. இப்போ அந்த இதுக்கப்புறமா வி ஹவ் அகேன் கான் இன் டு சாஃப்ட்வேர். ஸோ டிசைன்லேயே வந்து இப்போ ஹையர் எண்ட் என்னென்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஸோ நம்ம ப்ராடக்டை வந்து சாஃப்ட்வேர்லேயே டிசைன் பண்ணி அதை அங்கேயே டெஸ்ட் பண்ணி அது நம்ம சொல்கிற தேவைக்காக இருக்கா, நம்ம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி அங்கேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். இன்கேஸ் அங்கே இப்போது முன்னே எப்படின்னா அந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட் பண்ணுவாங்க, பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது அது எதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்புறம் தான் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ டிசைனில் இருக்க அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தே வில் டிசைன் த ப்ராடக்ட் டிசைன் பண்ணி அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தே கோ ஃபார் மேனுஃபேக்சரிங். இப்போ 4 வருடம் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் கார்பரேட்டில் எந்தெந்த நிறுவனங்களுக்கு வந்து அவங்க என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகலாம்? இப்போ எந்த இண்டஸ்ட்ரி, எந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் தே ரிக்வயர் த ஃபண்டமெண்டல். ஸோ இந்த மெக்கானிக் அந்த பேக்ரவுண்ட் சயின்ஸ் அது வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமோட்டிவ் செக்டர்ஸ் போயிட்டீங்கன்னா ஆட்டோமொபைல் படித்தவங்க மட்டும் எடுக்க மாட்டாங்க, மெக்கானிக்கல் படித்தவங்களும் எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வாஸ்ட் டொமைன். நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ் அதுமாதிரி அதுக்குள்ள வர சப் கிளாஸஸ்லையும் வந்து நீங்கள் போய்க்கலாம். பட் எக்ஸ்க்ளூசிவாக ஆட்டோமொபைலில் படித்தா வி ஹாவ் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க மரைன் ஃபீல்டு கூட போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஜிஎம்இ அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, கிராஜுவேட் மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற 1 இயர் கோர்ஸ். 4 வருடம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அப்புறம் இந்த 1 இயர் கோர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மெர்ச்சன்ட் நேவி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ மரைன் ஃபீல்ட்லேயும் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி நிறைய ஸ்கோப்புகள் இருக்குது, ஆனால் பொதுவாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன? வேலை இல்லைன்றது எப்படி சொல்லணும்னா அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை உள்வாங்கி படிக்கல. ஏன்னா அந்த அந்த சப்ஜெக்ட் என்னங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுத்து படித்தா அவங்களுக்கு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்கோப் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் நிறைய பேர் சேர்ந்து இப்போ படிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க தான் அந்த வேலை இல்லாமல் இருக்காங்களே தவிர ஓஸ் ரியலி
எனக்கு என்ன இந்த கோர்ஸ் நான் படிக்கணும்னு நினைச்சு எடுத்தவங்க தேர் ஆல் அதாவது இன்ஜினியரிங் படிச்சவங்களை காட்டிலும் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டவங்களுக்கு எப்பவுமே வாய்ப்பு இருக்கு. பிராக்டிக்கலா தே ஷுட் நோ திங்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் வந்து என்ன மாதிரியான சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் பண்ணலாம்? சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறையா இருக்குது. இப்போது இந்த கேட் சென்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் தராங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னால் நீங்கள் இந்த பேக்கேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தே கிவ் ஈவன் அ ப்ராட் விஷன். ஸோ இப்போது நார்மலாக மெக்கானிக்கல் படிக்கும்போது இது கான்சன்ட்ரேட் ஆன் டிசைன், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. லைக் ஆட்டோ கேட் படிக்கலாம், ப்ரோஇ படிக்கலாம், ஆன்சஸ் படிக்கலாம். ஆன்சஸில் வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு யூ கேன் மேக் அனாலிசிஸ். அனாலிசிஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர்ஸே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ்டாக இது தான் நான் பண்ணணும், இதுக்கப்புறம் இது தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கவங்க ப்ராப்பராக அந்த கோர்சஸ் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கணும். வேற என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம்? கேட் கேம் அந்த மாதிரி இல்லாமல் வேற என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம்? சார், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸில் இப்போ நீங்கள் நிறைய கோர்ஸ் சொன்னீங்க, அது மாதிரி நான் ஒரு முறை அப்ராட் போயிருந்தப்போ கூட நான் பார்த்தேன். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில், அதாவது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அதாவது சிவில் மாணவர்களும் சரி, மெக்கானிக்கல் மாணவர்களும் சரி, எலக்ட்ரிக்கல் மாணவர்கள் சரி, இது மூணுமே ஒன்னோடு ஒன்று டிபெண்ட் ஆனதுனா, அப்போ வந்து எம்இபின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸுக்கு வந்து இன்னைக்கு நல்ல வாண்டட் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் படித்த மாணவர்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலையும் எனக்கு அப்ராட்லையும் நிறைய இதில் வந்து ஒர்க்கில் இருக்காங்க, நல்ல ஸ்கேல் பையில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் கூட பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து எந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க? சில நிறுவனங்கள் பேர்களை சொல்லணும். டாப்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னென்ன மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு? இப்போ ரெண்டு செக்டரா பேசிக்கலாம், ஒன்று பப்ளிக் அண்ட் பிரைவேட். ஸோ இப்போ பிரைவேட் செக்டர்ஸ் போயிட்டீங்கன்னா நிறைய ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சென்னை வந்து இட்ஸ் அ பிகம் ஹப். ஸோ ஆட்டோமோட்டிவ் ஹப்பாக இருக்கிறதுனால இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வாஸ்ட். ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு நிஜமாலுமே ஸ்டஃப் இருந்தால் தட் ஸ்டூடெண்ட் கேன் ரியலி கெட் அ வெரி குட் ஜாப். ஸோ அதுக்கு கேரண்டி. ஸோ இப்போ டு நேம் இந்த ஹுண்டாய், ரெனால்ட் நிசான், அப்புறம் நம்மளோட இந்த ஸ்ரீபரம்பத்தூரில் இதெல்லாம் மல்டிபிள், அந்த சிப்காட்டுக்குள்ள யூ ஹவ் மல்டிபிள் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் வேர் யூ ஹவ் பாசிபிலிட்டி டு கெட் அ ஜாப். ஓகே சார், நான் வந்து பொதுவாகவே கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் ஒரு சில கார் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ முன்னாடியெல்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு 400-500 பேர் ஒர்க் பண்ண கார் கம்பெனிஸில் இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 ரோபோ போட்டாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான வாண்டட் வந்து இல்லாமல் போயிருது. அப்போ கடவுள் எப்பவுமே வந்து ஒரு வாய்ப்பை க்ளோஸ் பண்ணுறப்ப அடுத்த ஒரு வாய்ப்பு, நிறைய வாய்ப்புகளை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த ரோபோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்டோமேஷன் கோர்ஸ் கூட மாணவர்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரொம்ப நல்லது. அடுத்த டொமைன் அடுத்த மெக்கட்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன். ஸோ அப்படி ஸோ மெக்கட்ரானிக்ஸ்ன்றது மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ். ஓகே, நிறைய பிடெக்லேயே இந்த டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, சில இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் மெக்கட்ரானிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், ஒரு லேப், அந்த மாதிரி கரிக்குலம்லேயே ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, நன்றி. இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் கார்பரேட் செக்டரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள். கவர்மெண்ட்டில் அவங்க என்ன மாதிரியான வேலைகள்லாம் போகலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர்ஸில் எந்த ஜாப் எடுத்தாலும் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா கேட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ கேட் வந்து ஒரு மேண்டேட் ஆகிடுச்சு. ஸோ கேட் வச்சு தான் நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ONGC, செயில், கெயில், இந்த கார்பரேட், அது இதெல்லாம் வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் யூனிட்டில் வரக்கூடியது. கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே 298 பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்கு. இது வந்து மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா 1, 2 சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து போகிறதுக்கான வழிமுறைகளில் வந்து ஒன்று வந்து அந்த ஆர்கனைசேஷனே வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலயமா போகலாம். இப்போ இஸ்ரோனா இஸ்ரோடைய ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலயமா எக்ஸாம் எழுதி போகலாம். ரெண்டாவது கேட் ஸ்கோரை கூட கன்சிடர் பண்ணுறாங்க சில போஸ்டிங்க்கு. கேட் ஸ்கோர் வந்து எதுக்காக அப்படின்னா ஒன்று வந்து மாஸ்டர் ஸ்டடீஸ்க்காக, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பப்ளிக் செக்டரில் கவர்மெண்ட் இந்த ஜாப்ஸ்க்கு போகிறதுக்காக, மூணாவது கேட் ஸ்கோரை வச்சு வந்து அவங்க வந்து டைரெக்டாக பிஇயில் இருந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கு அவங்க ஸ்கோரை வச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்துக்கிட்டு நம்ம ஒன்று வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஓன் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா, ரெண்டாவது வந்து கேட் ஸ்கோர் மூலயமா, மூணாவது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கூட இருக்குது. இப்போ ஸ்கில் இல்லாத மாணவர்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுத்து, அதாவது 1 இயர் ட்ரைனிங்கு,
இதுல வந்து நிறைய ஃபீல்டு இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிக்னேஷன்ல கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 500 கிட்ட கோர்ஸ் இருக்கு. அதுல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் என்னென்ன ஃபீல்டுக்கெல்லாம் சூட் ஆவாங்களோ அந்த கோர்ஸ்ல 1 இயர் ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த NCVT நடத்தக்கூடிய அந்த ட்ரைடு டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, நன்றி. இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேற என்ன மாதிரியான இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டரை தாண்டி வேற என்ன மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த IAS ஆஃப் கோர்ஸ், அதுவும் அது கீழே தான் வரும். அதாவது UPSC எக்ஸாம் எழுதி IAS IPS இந்த மாதிரியான அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் IAS எக்ஸாமாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து டிஃபென்ஸில் கூட இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து போகலாம். டிஃபென்ஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு CDS அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இதை எழுதி கூட போகலாம். அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு பொதுவாகவே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாமல் வந்து இல்லை. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்தியன் ரயில்வேயே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோடைய நீடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸோடைய நீடு அதிகமாக இருந்ததுனால அவங்களே வந்து ஒரு ஒரு காலேஜே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பல்பூருங்கிற ஒரு இடத்துல இந்தியன் ரயில்வேயே ஒரு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீ, படிக்கிறப்போ ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 51,000 ருபீஸ் மந்த்லி ஸ்டைஃபண்ட். இதுக்கு வந்து மாணவர்கள் வந்து SCRA அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும். லாஸ்ட் இயர் இந்த எக்ஸாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. SCRAனா ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் எழுதி கூட ரயில்வேல ஃப்ரீயாக படிக்கிறது 4 வருஷம் ஜாம்பல்பூரில், 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு. ஸோ இது ஒரு வேயாக இருந்தாலும் கூட இப்போ இந்த எக்ஸாம் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட இதுக்கு லிமிட்டட் கோட்டா தான் இருக்குனாலும் கூட ரயில்வேலே வந்து ரயில்வேயுடைய குரூப் 1, 2 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ அதில் ரயில்வேயுடைய குரூப் 1 எக்ஸாம்ஸை நடத்தக்கூடியதே வந்து UPSC தான். ஸோ அதில் வந்து இந்தியன் ரயில்வே மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்தியன் ரயில்வே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் இன்ஜினியர், இந்த மாதிரியான சிக்னல் இன்ஜினியர், இந்த மாதிரியான ஹை லெவல் போஸ்ட் எக்ஸாம்ஸையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து எழுதி போகலாம். ஓகே, இது தாண்டி வேற என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் ரயில்வே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து எழுதலாம்? இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூ கெட் ஒர்க் அட் அப்ராட். இப்போ நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் அவங்க எப்படின்னா டைரெக்டாக எடுத்தோன்னு வேலைக்கு போக முடியாது. ஸோ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் தே கேன் அப்ளை த்ரூ தே குட் மார்க்ஸ் அண்ட் ஈவன் கெட் மாஸ்டர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஓகே. இப்போ நம்ம வந்து சார் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSCல வந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா SSC வந்து JEE அப்படின்னு சொல்லி ஜூனியர் இன்ஜினியருங்கிற போஸ்டில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்தவங்கலாம் எக்ஸாம் எழுதி போகலாம். அடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா TNPSCலேயும் வந்து AE அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அல்லது JEE ஜாயின்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான இன்ஜினியருக்கான எக்ஸாம் எழுதி கூட மெக்கானிக்கல் இன்ஜினியர்ங்க வந்து ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உள்ள என்ட்ரி ஆகலாம். ஸோ இது மாதிரியான பல வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்லேயே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னா என்ன படிக்கலாம், அதாவது ME MTech அந்த மாதிரி சொல்லுவாங்க, அல்லது MS கூட படிக்கலாம். ஸோ இதில் மாணவர்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் என்ன இருக்குது ME MTech-ல? இப்போ நார்மலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ME MTech வந்து இட்ஸ் பாப்புலர். இப்போ இது பண்ணோம்னா நார்மலாக இப்போ தமிழ்நாடுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா தே ஹாவ் டு ரைட் டான்செட், டான்செட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி தே ஹாவ் டு அப்ளை ஃபார் காலேஜஸ். ஓகே, இதே கேட்ஸ் கோட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்ளை இன் IITs. ஸோ இப்போ IITs, NITs, IISc பெங்களூர்லாம் இருக்குது. ஸோ ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது அண்டர் MHRD. ஸோ அங்கே இஃப் யூ அப்ளை ஃபார் யுவர் மாஸ்டர்ஸ் நீங்கள் அந்த கேட் ஸ்கோர் வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் பி கிவன் ஸ்டைஃபண்ட். ஸோ நீங்கள் படிக்கிற அந்த 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க அண்ட் நல்ல கேட் ஸ்கோரு அண்ட் BE-ல நல்ல மார்க்ஸ் இருந்துச்சு கேன் அப்ளை ஈவன் ஃபார் அ டைரக்ட் PhD டிகிரி. ஸோ பண்ணலாம் IITs அந்த ஆஃபர் இட்ஸ் தேர். ஸோ நல்ல கேட் ஸ்கோர் இருந்தாலும்
எம்டெக் ஆர் எம்இ வித் பிஹெச்டி அந்த இன்டகிரேட்டட் மாஸ்டர் ஸ்டடிஸ் வித் ரிசர்ச் கூட பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ இது அப்ராட்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் எம்எஸ் னு சொல்றாங்க, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். ஆனா இந்தியாலயுமே இப்ப வந்து எம்எஸ்ங்கற டிகிரி வந்து இருக்கு ரிசர்ச் ஓகே. சோ எம்எஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யூ கேன் அப்ளை ஃபார் இப்போ ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ நீங்க பிஇ மெக்கானிக்கல் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு அந்த மூணு ஸ்ட்ரீம்ல இருந்து எந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்ட்ரீமை நீங்க பிக் பண்ணி என்னென்ன மாஸ்டர் ஸ்டடீஸ்ல ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. சோ நார்மலா மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் டிசைன் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் இட்ஸ் பாப்புலர். அப்புறம் இந்த மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு. அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ். ஓகே. அப்புறம் ஏரோஸ்பேஸ். சோ இதெல்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ல எம்இ எம்டெக் ஸ்பெஷலைசேஷன்ல தெர்மல் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்கு, கேட் கேம் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, ப்ரொடக்ஷன். ஓகே. இந்த மாதிரியான சில ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். சோ இந்த மாதிரி டிகிரி எல்லாம் நம்ம பர்சியூ பண்ணும்போது இப்ப சில சிஎஸ்ஐஆர் லேப்ஸ்ல அப்புறம் சில ஆர்என்டி சென்டர்ஸ்ல வந்து எம்டெக் ஸ்பெஷலைஸ் பீப்பிள் தான் வந்து வேலைக்கு எடுத்துக்காங்க. சோ அது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். அதாவது எம்இ எம்டெக் படிச்சவங்க வந்து டீச்சிங் ஃபீல்ட்லயும் போகலாம், அது வந்து அது கார்பரேட்லயும் வந்து அவங்க ஹை லெவல் பொசிஷனுக்கு போகலாம் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த எம்இ எம்டெக் படிச்சவங்க வந்து நெட் எக்ஸாமோ அல்லது வந்து கேட் எக்ஸாமோ எழுதி அதுல நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. நன்றி. இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது இன்ஜினியரிங்கை வந்து படித்தா மட்டும் பத்தாது, இன்ஜினியரிங்கை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சார் வந்து இன்னைக்கு சொன்னாங்க. இப்போது மெக்கானிக்கல் துறை சார்ந்த வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நம்ம அழகாக சார் வந்து நமக்கு சொன்னாங்க. அதுபோல் பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து இந்த சைபா டிவியின் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்க இருக்கிறாங்க. இன்ஜினியரிங்கிறது கற்றுக்கிட்டா இப்போ படித்தா மட்டும் பத்தாது, இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டா நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்பதை ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களும் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. மீண்டும் உங்களை அடுத்த சைபா டிவி வழங்கும் கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.